எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்க ஸ்ரீதேவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரெக்னன்சி டைம்ல இன்னைக்கு காமனா கேக்குற க்வெஸ்சன் எது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னா என்ன? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால வருது? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எங்கெங்க வரும்? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போயிடுமா? இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உடனே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது ஒரு தின் லைன் மாதிரி ஸ்கின் மேலே டெவலப் ஆகும். அது வந்து அப்டமனில் இருக்கலாம், ஹிப்பில் இருக்கலாம், இன்னர் தைஸில் இருக்கலாம், அதுக்கப்புறம் செஸ்டில் இருக்கலாம், ஈவன் ஆர்ம்ஸில் கூட இருக்கலாம். இது எதனால் வருதுன்னா, ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஷ்ரிங்க் ஆகும் போது வருது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் ஃபார்ம் ஆகுறது இல்லைங்க. வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் கெயின், இல்லை வெயிட் கெயின் பண்ணி வெயிட் லாஸ் ஆகும்போது, அண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹெரிடிட்ரி, இதனால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போகுமா? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம ரைட்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோமாங்கிறது தான் பெரிய க்வெஸ்டின் மார்க். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே நான் இந்த லவ் லேப் ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஓரளவு குறைஞ்சிது. இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் அண்ட் வந்து ஹைட்ரேட்டடாகவும் இருந்தது. இந்த ஆயிலில் மெயினாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இன்ஃப்யூஸ்ட் வித் ஆனியன் அண்ட் கேலண்டுலா ஆயில்ஸ். ரொம்ப சீக்கிரமாக ஹீல் பண்ணும் அண்ட் இதில் இருக்கிற விட்டமின் இ ஸ்கின்னுக்கு ஆடட் ஸ்ட்ரெங்க் கொடுக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் அண்ட் ஹைப்போஅலர்ஜெனிக். அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டிங் மதர்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னென்சி கேர் கிட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட். கொஞ்சமாக இந்த ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெச் மார்க் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கு. 30 செகண்ட்ஸ்க்கு நல்ல மசாஜ் கொடுங்க. இது நல்லா ஸ்கின்குள்ளே ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகிடும். நீங்கள் இது கண்டினியூஸாக ரைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ், பாத்துக்கு அப்புறம் அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கின்னை ஹெல்த்தியாக வேணால் வச்சுக்கும், ஆனால் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போக்குறதுக்கு உதவாது. மூன்று விதமான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த ஆயில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, 3rd month முடிஞ்சோடனே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 80 ml பாட்டில் 399 rupees கிடைக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். தேவி ஃபர்ஸ்ட் மூவி தனுஷ் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஆமாப்பா, அது ஒரு பெரிய கூத்து. நான் வேணான்னு இல்லை, அழுவே அழு அழுது அழுதுகிட்டு அழுதுகிட்டு நான் தனுஷ் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னா, சரி ஓகே. அப்போ படிக்கிறாவ தனுஷ் சாருக்கு படம் ஒன்று தங்கச்சி கேரக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே, ஓ அப்படியாங்கன்னு சொல்லி அவர் எதிர்க்க தான் இருப்பார். அவரும் சரின்னு விட்டுருவேன். ஆனால் அவர் என்னை கேட்டார், அம்மா உங்கள் பொண்ணு நல்லா இருக்குமே. வேணாப்பா, அது படிக்குதுமா, 10th படிக்குது, எக்ஸாம்ஸ் வரும், இது சினிமான்னு சொன்னால் அது வேறு பேஜாராயிடன்னு இது கேட்டுருச்சு பின்னாலேருந்து. என்ன தனுஷ், ஆ நான் பண்ணுறேன். என்னை கேட்காம அவர்கிட்ட போய், சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னுச்சு அவர்கிட்ட. ஓ என்னம்மா வேணான்னு, ஆ கேட்கல. அப்போ போனதுக்கு அப்புறம் உடனே அவர் ஏதோ சொன்னார், டைரக்டர் சார் சார். இப்போவும் நிறைய முறை ஆக்சுவலி அந்த படம் எனக்கு தெரிஞ்சு மாசத்துல ஒரு வாட்டி புதுக்கோட்டலன் சரவணன் வந்து கேடிவில வந்துடும். புதுக்கோட்டலன் சரவணன், அதுக்கப்புறமா இன்னொரு படம் அது என்ன, கிழக்கு கடற்கரை சாலை, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரோல் அந்த தேவதை கண்டெய்னர்ல பண்ணது, இது எல்லாமே போட்டோ எடுத்து போடுவாங்க நாங்கள் பார்க்கோம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அது மூணு படமும் நான் பார்த்துருக்கேன். மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்துடும் கேடிவியில். ஆனால் ஒன்று, தனுஷ் சார் வந்து இப்பத்துக்கும் தனுஷ் தேவியை நான் என் பொண்ணை பார்த்தா நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோ ஞாபகம் இருக்கு அவருக்கு. வேறு எங்கேயோ கூட பார்த்துருக்காரு. அப்போ பார்த்தப்ப கூட கேட்டார், நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு கேட்டேன். என்ன மெமரிஸ் அவங்களுக்கு, எல்லாம் பேசணும்னு இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஞாபகம், அவ்வளோ இது. அந்த மாதிரி எனக்கு அம்மா, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிகினிங் ஸ்டேஜில் அம்மா அப்படி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அப்போ வந்து தனுஷ் சாரோட பிகினிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்க்கும்போது தான் ரெகக்னைஸ் பண்ணி கேட்டார், நீ தங்கச்சி தானே அப்படின்னு. இப்போதான் எனக்கு பார்த்து எனக்கு அதை ஞாபகப்படுத்தி எப்படி பேசுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா, பேசுவாங்களான்னு ஒரு ஆசை. ஸோ ஒரு ஆசை இருக்கு, அவரை நான் மீட் பண்ணி பேசணும், அஜித் சார் கூட மீட் பண்ணி பேசணும். இதெல்லாம் பார்ப்போம். என்னம்மா என்னம்மா டாடி பீக்கபூவா? ஓ
சித்தாரா அப்பப்போ இந்த பிக்குபு விளையாடிட்டு இருப்பா. எங்க போற சுத்திட்டு பிக்குபு.